தாயை விட்டு பிரிந்த 9 மாதங்களான புலிக்குட்டிக்கு இறை தேடும் பயிற்சிக்காக 50 லட்சம் ரூபாய் செலவழித்து இறை தேடும் பயிற்சி அளிக்க தேக்கடி பெரியார் புலிகள் காப்பகம் திட்டமிட்டுள்ளது. இதற்காக தேசிய புலிகள் ஆணைய அறிவுரைப்படி கேமராக்கள் பொருத்திய தனி கூண்டு அமைக்கப்பட்டு அந்த கூண்டிற்குள் புலிக்குட்டி விடப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி பத்தனம்திட்டா ஆகிய இரு மாவட்ட வன எல்லைக்குட்பட்ட 925 சதுர கிலோமீட்டரில் அமைந்துள்ளது தேக்கடி பெரியார் புலிகள் காப்பகம். இந்த புலிகள் காப்பகத்தில் கடந்த 2014 ஆண்டு கணக்கெடுப்பின்படி 40 புலிகள் இருப்பது கண்டறியப்பட்டது. அது 2018 ஆண்டு கணக்கெடுப்பின்படி 56 ஆக உயர்ந்தது தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் தேக்கடி பெரியார் புலிகள் காப்பக வனப்பகுதியில் அமைந்துள்ள மங்களதேவி வனச்சரக பகுதியில் மங்களதேவி கண்ணகி கோவில் அருகே தாயை விட்டு பிரிந்த தனியே சுற்றி தெரிந்த ஆண் புலிக்குட்டியை கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த வனத்துறையினர் மீட்டனர். புலிக்குட்டியை தாயுடன் சேர்ப்பதற்காக தாய்ப்புலியை தேடி வந்தனர். ஆனால் தாய்ப்புலியை கண்டுபிடிக்கும் அனைத்து முயற்சிகளும் தோல்வியுற்றன. இதையடுத்து தேசிய புலிகள் ஆணைய அறிவுரைப்படி 2 மாதமே ஆன அந்த புலிக்குட்டியை கண்காணிக்க தனி மருத்துவ குழு அமைக்கப்பட்டது. மங்களதேவி கண்ணகி கோவில் பகுதியிலிருந்து மீட்கப்பட்டதால் புலிக்குட்டிக்கு மங்களா என பெயரிட்டனர். மங்களாவுக்கு 9 மாதங்களாவதால் அதற்கு இறை தேடும் பயிற்சி அளிக்க தேசிய புலிகள் ஆணையம் உத்தரவிட்டு அதற்கு 50 லட்சம் ரூபாயும் ஒதுக்கீடு செய்தது. தேக்கடி புலிகள் காப்பகத்தின் அடர்ந்த வனத்திற்குள் 10,000 அடி அகலத்தில் 22 அடி உயரத்தில் தனி கூண்டும் அமைக்கப்பட்டது. உலக புலிகள் தினமான ஜூலை 29 சிறிய கூண்டிற்குள் இருந்த 9 மாத புலிக்குட்டி வனத்திற்குள் கொண்டு செல்லப்பட்டு அங்கு அமைக்கப்பட்ட பெரிய கூண்டிற்குள் விடப்பட்டது. புலிக்குட்டிக்கு இறை தேடும் பயிற்சிக்காக முதலில் கோழி, முயல் என சிறிய வகை விலங்கினங்கள் கூண்டிற்குள் விடப்படும் எனவும், நாளடைவில் சிறிய மான்களில் துவங்கி புலிக்கு பிடித்த இதர விலங்கினங்கள் கூண்டிற்குள் விடப்பட்டு இறை தேடும் பயிற்சி அளிக்கப்படும் எனவும், 2 ஆண்டுகள் பயிற்சி முடித்ததும் மங்களா வனத்திற்குள் திறந்துவிடப்படும் எனவும் புலிகள் காப்பக இணை இயக்குநர் சுனில்குமார் தெரிவித்தார். புலியின் உயிர் விலை மதிக்க முடியாதது என்பதை உணர்த்தும் விதமாக ஒரு புலிக்காக 50 லட்சம் ரூபாயை செலவு செய்து கூண்டு புலியை காட்டுப்புலியாக உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் தேசிய புலிகள் ஆணையத்தின் செயல்பாடு சபாஷ் போட வைக்கிறது.